வணக்கம் சார். வணக்கம். 2024 பாராளுமன்ற தேர்தலோட முடிவுகள் வந்துருச்சு. இந்தியா முழுக்க பிஜேபி கூட்டணி தான் மீண்டும் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு சரிவு இருக்கு அப்படின்னு பேசப்படுது. இந்திய அளவுல இந்த தேர்தல் எப்படி சார் போகுது? அதுங்க, தமிழக வெற்றிக் கழகம் வந்து ரெண்டு பிரதானமான விஷயங்களை முன் வச்சோம். ஒன்னு, ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும். இன்னொன்று, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது. இது ரெண்டு தான் நம்மளுடைய, ஏன்னா இந்த தேர்தலில் நம்ம பங்கெடுக்கலங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த தேர்தலில் பங்கெடுக்காட்டியும் நீங்கள் முன்வைக்கின்ற பிரதானமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்கப்பட்ட போது நாங்கள் இது ரெண்டு தான் சொன்னோம். ஏன்னா இது ரெண்டுக்குமே வந்து ஒரு ஆபத்து இருந்தது நம்ம எல்லாமே உணர்ந்தோம். கடந்த 10 வருட காலத்தில் இந்த ஜனநாயகம் வந்து பல இடங்களில் கேலி கூத்தானதை பார்த்தோம். நீங்கள் வந்து சட்டங்கள் சிலது ஏற்றப்பட்ட பொழுது எங்களுக்கு ஒரு அசுர பலம் இருக்கிறது, அதனால் நாங்கள் யாருடைய பேச்சும் கேட்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல் கோணம் முற்றம் கோணமாக விவசாய சட்டங்கள் என்ன நினைச்சுன்னு பார்த்தோம். இந்த வண்ணக்கு புகை குப்பி பிரச்சனை வரும் பொழுது நீங்க கொத்து கொத்தாக பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் தூக்கி வெளியே வீசப்பட்டார்கள். சில பேர் செஷன் மட்டும் அட்டன் பண்ணக்கூடாது, நீங்க வரவே கூடாது, பாராளுமன்றத்தை வரக்கூடாதுங்கிற அளவுக்கு கடுமை காட்டப்பட்டதுங்கிறத பார்த்தோம். அதற்கு ஒரே காரணம், எங்களிடம் ஒரு அசுர பலம் இருக்கிறது, நாங்கள் என்ன ஒன்று செய்வோம். பல மாநிலங்களில் நீங்கள் வந்து நேரடியான ஆட்சி கலைப்பு இல்லாட்டி கூட மறைமுகமான ஆட்சி கலைப்பு, நீங்க வந்து நாங்க நம்பர்ஸ் வாங்குறது, எதிர்கட்சிகள் ஒரு நம்பர்ஸ் வாங்குவாங்க, இவங்க திடீர்னு ஒரு ஃபார்மேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பல இடங்களில் ஜனநாயகத்திற்கு விரோதமான விஷயங்கள் நடந்து கொண்டே இருந்தது. இன்னொரு பக்கம், அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்படுமோ, நீங்க இந்த தேர்தல் காலத்தில் வைக்கப்பட்ட பிரச்சாரங்களிலே ஒரு தரப்பு என்ன சொல்றாங்க, நாங்க வந்து இவங்க வந்தாங்கன்னா இவங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக சட்டங்கள் ஏற்றிவிட்டார்கள், இவர்கள் வந்தார்கள் இவர்கள் இந்துக்களுக்கு ஆதரவாக சட்டங்கள் ஏற்றிவிட்டார்கள். ரெண்டு பக்கமே அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தது. அது இரண்டுமே இன்று இல்லை அப்படிங்கிறது. ஒன்று, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பிரதமர் மோடி அவர்கள் நேற்று எடுத்து கும்பிட்ட விதத்தை பார்த்தோம். இனிமேல் இதன் யாருமே அவர் வந்து கை வைத்ததன் மூலியமாக யாருமே இதை பெருசாக கை வச்சிட முடியாது அப்படிங்கறத அவர் சொல்லிட்டார் அப்படிங்கிற நினைக்கிறேன். அதே நேரத்தில் ஜனநாயகத்திற்கு இனிமேல் வந்து பெரிய விதமான பிரச்சனைகள் வந்து விடாது. ஏன்னா ஒரு பக்கம் நீங்க இருக்கின்ற அந்த கூட்டணி கட்சிகள், நீங்க சொல்ற என்டிஏ கூட்டணி இருக்கிறவங்களே கேள்வி கேட்பாங்க. இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஒரு அப்போசிஷன், முதல்ல கடந்த 10 ஆண்டு காலத்தில் அப்போசிஷனே இல்லாம இருந்துச்சு. அப்போசிஷன் பார்ட்டி பல நேரங்கள்ல நீங்க லோக்காயுக்தாக்கு வந்து லோக்பாலுக்கு தலைவர் தேர்ந்தெடுக்கணும், நீங்க வந்து எதிர்கட்சி கூப்பிடுங்க, எதிர்கட்சி தலைவரே இல்லைங்க, நாங்க எங்க அவங்களை கூப்பிடணும்ட்டு இந்த மாதிரியான சுமர்த்தனமான பேச்சுக்கெல்லாம் வந்துட்டு இருந்த பார்த்தோம். இன்னைக்கு ஒரு எதிர்கட்சி காங்கிரஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த சமாஜ்வாடி, அதுக்கு அடுத்த திரிணாமுல் காங்கிரஸ், திமுக அப்படின்ட்டு ஒரு வலுவான எதிர்கட்சியாக இந்த பாராளுமன்றம் இருக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது ஜனநாயகத்திற்கும் பிரச்சனை வராது. அதே மாதிரி இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து மோசமாக நடத்தப்படுவதும் குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறோம். வந்து நம்ம பார்த்தோம் இடி எப்படி நடத்தப்பட்டது, சிபிஐ எப்படி நடத்தப்பட்டது. இது சிபிஐ அப்படின்னு சொல்லும் பொழுது இது என்டிஏ மட்டும் கிடையாது, இல்ல பாஜக ஆட்சி காலத்துல மட்டும் கிடையாது, காங்கிரசும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இடியும் பல நேரங்களில் துஷ்பிரயோகங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் இந்திய மக்கள் மிக தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்துள்ளார்கள் பாக்குறேன். மேலே இது வந்து வடக்கு இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க, தெற்கு இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க, வடகிழக்கு அந்த மாதிரிலாம் இல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களும் மிக சிறப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளார்கள் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். உண்மையிலே ஒரு ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றியாகத்தான் இதை பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸோட தான் இந்த 18வது லோக்சபா நடக்க போகுது அப்படிங்கறது ஒரு ஆரோக்கியமான செய்தியாக பார்க்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக 40 இடங்களையும், திமுக இந்திய கூட்டணி வந்து 40 இடங்களையும் வெற்றி பெற்றுக்காங்க. இருந்தாலும் அதிமுக வந்து ஒரு 6 இடங்கள்லயோ 4 இடங்கள்லயோ வெற்றி பெறுவாங்க அந்த நிலை இருந்தது. ஆனா தமிழ்நாட்டுல பிஜேபியோட வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ணாமலை அவர்கள் வந்து 2ஆம் இடம் பெற்றிருந்தாங்க, வெற்றி வாய்ப்பு இல்லைனாலும் 2ஆம் இடம் பெற்றிருந்தாங்க. தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்ந்துருக்கா? இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 40 இடங்களை பற்றி சொல்லணும். இந்த தேர்தல் முடிவு ஒண்ணு, திமுக ஒரு ஸ்வீப் பண்ணிட்டாங்க, போன வாட்டி கூட ஸ்வீப் பண்ணி ஸ்வீப் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்களா, நாங்க தான் அவங்க தான் பலமான கட்சி அப்படின்னு ஒரு தேரி வச்சிங்கன்னா அதுவே முதல்ல தவறு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து இன்னைக்கு சொல்லல, நான் வந்து டேட்டாலாம் பாக்குறதுக்கு முன்னாடி அன்னைக்கு தேர்தல் முடிவுகள் வர வரவே நான் வந்து ஒவ்வொரு ரவுண்ட்லயும் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல இவங்க வந்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது நான் எல்லா தொலைக்காட்சிகளையும் சொன்னது, எல்லா யூடியூப் சேனல்லையும் சொன்னது, இவங்களோட வாக்கு சதவீதம் குறையும். ஏன்னா களத்தில் பார்க்கும் பொழுது மக்களுக்கு திமுக மேலேயும் ஒரு கடுமையான அதிருப்தி இருக்கிறது. நீங்க ஏதாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையமா இருக்கலாம், இல்ல பொங்கல் தொகுப்பு பரிசு கொடுக்கறதா இருக்கலாம், இல்ல கடுமையான ஊழல் இருக்கலாம், ஊழல் குற்றச்சாட்டுகளாக இருக்கலாம், ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மோசமான விஷயங்களாக இருக்கலாம், சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்குலைந்து கிடைக்கிறதா இருக்கலாம், கஞ்சா போதைப் பொருள் பிரச்சனையாக இருக்கலாம், இல்ல குடி பிரச்சனையாக இருக்கலாம், பல விஷயங்களை மக்களுக்கு கடுமையான அதிருப்தி இருக்கிறது. இந்த அதிருப்தி எல்லாம் வெளிப்படும். ஆனால் அந்த அதிருப்தி வெளிப்படுகின்ற அந்த அதிருப்தியை யாராவது பயன்படுத்திக் கொள்வார்களா என்றால் இல்லை அப்படிங்கிறத ஆன்சராகவும் இருந்துச்சு. நீங்க வந்து திமுக அதனால பார்த்தா ஒரு 6%, நீங்க ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நீங்க பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட அந்த கூட்டணியாக ஒரு 6%, திமுக கட்சியாகவும் ஒரு 2% குறைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஏன்னா 2019 இவர்கள் பல இடங்களில் லட்சக்கணக்கான வாக்குகள் எது ஜெயிச்சாங்க. இந்த வாட்டி அவ்வளவு பெரிய மார்ஜின்ங்கிறது ஒரு சில இடங்களில் மட்டும் தான் வந்திருக்கு அப்படிங்கிற பார்க்கறோம். காங்கிரஸ்லயுமே வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற பார்க்கணும். சரி, இதை வந்து நீங்க அதிமுக அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிமுக போன வாட்டி 2019 ஒரு சதவீதம் உயர்ந்திருக்காங்க. ஆனா நீங்க ஒரு 4 இடங்களே டெபாசிட் போயிருக்கு, ஒரு 7 இடங்கள் அது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் அப்படிங்கிறத செய்திகளையும் பார்க்கிறோம்.
ஒட்டுமொத்தமாக நீங்க 2014 ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக என்பது கம்ப்ளீட்டா கிட்டத்தட்ட 37 இடங்கள் ஜெயித்த பிறகு அவர்கள் 44% வைத்திருந்தார்கள். அந்த அதிமுக இனிமேல் வருமா என்று கேட்டால் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறத சொல்றது மிக முக்கியமான விஷயம். நீங்க வந்து அதிமுக ஏன் இந்த வாக்கு வங்கி குறைஞ்சது, நீங்க வந்து அவங்க சொன்னாங்க பாஜக விடம் கழட்டி விட்டாலே போதும் நாங்க வந்து வாக்கு வங்கி உயர்ந்துடும் அப்படின்னு சொன்னா கூட மக்கள் இந்த களத்தில் எழுப்பிய கேள்வி என்பது, ஓகே நீங்க பாஜக விட்டு வெளியே வந்துட்டீங்க, அவங்க பெரிய பேக்கேஜ் ஒரு சுமை இறக்கி வச்சிட்டீங்க, நீங்கள் ஆனால் கூட இருந்த பொழுது செய்த விஷயங்களுக்கு இப்பொழுது மறுப்பு தெரிவிக்கிறீர்களா, வருத்தம் தெரிவிக்கிறீர்களா? முத்தலாக் சட்டம் குறித்து நீங்க ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்க, நீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிஏஏ சட்டம் குறித்து ஒரு வித்தியாசமான நிலைப்பாடு எடுத்தீங்க, அதற்கெல்லாம் நீங்கள் வருத்தம் தெரிவிக்கிறீர்களா? இல்ல அட்லீஸ்ட் இப்பயாவது நீங்க பிரதமர் மோடி செய்த தவறு, பாஜக வந்து பிரித்தாளும் கொள்கைகளை ஈடுபடுகிறார்கள், அவர்கள் முழுக்க முழுக்க ஹிந்து முஸ்லீம் அரசியலில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிற விஷயங்களை சொன்னீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேடையில் என்ன சொன்னாரு, அதெல்லாம் எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு, நம்ம அதெல்லாம் பேச வேண்டாங்க அப்படின்ட்டு ஓப்பனா மேடையில சொல்றாரு. அதை பார்க்கின்ற ஒரு மக்கள் இன்னும் சொல்ல போனா அவர் வந்து தன் இஸ்லாமியர்களின் சிறுபான்மை காவலன் அம்மா என்னென்னலாம் பண்ணாங்க தெரியுமான்னு சொன்ன ஒரு சாதாரண இஸ்லாமியர் பார்க்கும் பொழுது என்ன நினைப்பாரு, இவர் சும்மா பேசுறாருங்க, இவர் வந்து உண்மையிலேயே வந்து ஓட்டுக்களுக்காக மட்டும்தானே பேசுறாரு தவிர நமக்கு உண்மையான பாதுகாவலா இருப்பார் என்று கேட்டால் இல்லைங்கிறது தான் பதிலாக இருந்தது. அதனாலதான் அவரால் அவர் வந்து அவர் என்ன முயற்சி செய்து என்ன நடக்கும் நினைச்சு வந்தாரோ அது சுத்தமாக இந்த களத்தில் நடக்கல அப்படிங்கிற பார்க்க. பாஜகோட வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 3.5% to 11% வந்துருச்சு, இது அவருக்கு வெற்றி இல்லையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா எத்தனை இடங்கள் நின்றார்கள் அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வி. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 24 இடங்களில் நின்று 11% எல்லாரும் கணக்குப்படுற ப்ரோரேட்டா பேசிஸ்ல கணக்குப்படும் பொழுது நீங்க 8.5-6 அப்படிதான் வருது. இது மிக 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 சொற்பமான வாக்கு தான், கிட்டத்தட்ட நோட்டாவை தாண்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா சொல்லிக்கலாமே தவிர நீங்கள் உங்களுடைய வாக்கு வங்கி உண்மையில உயர்ந்து விட்டதா என்று கேட்டால் உயரவில்லை. பல இடங்களும் டெபாசிட் காலியாக தான் இருக்கிறது. இவங்க கொடுத்த பில்டப் என்ன, பெரம்பலூர்ல பாரிவந்தர் ஜெயிச்சிருவாரு, வேலூர்ல ஏசிய சண்முகம் ஜெயிச்சிருவாரு, கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஜெயிச்சிருவாரு, இந்த பக்கம் நீலகிரியில எல்முருகன் ஜெயிச்சிருவாரு, இவங்க தமிழிசை ஜெயிச்சிருவாங்க, வினோத் செல்வம் ஜெயிச்சிருவாரு அப்படின்ட்டு எவ்வளவு பில்டப்கள் கொடுத்தாங்க. நீங்க இந்த ஒரு 1.5 மாதத்துல ஆங்கில ஊடகங்கள் ஏதாவது பேட்டியெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது பிஜேபி இஸ் கோயிங் டு ஸ்வீப் 20-25 places இந்த அளவிற்கு நீங்க ஊடகங்கள் அப்படியே காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த, ஆனால் வந்த முடிவுகள் என்பது பாஜகவும் வளரவில்லை என்றுதான் அந்த ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கிறது, ஒரு தலைவருக்கான தேடல் இருக்கிறது, ஒரு சரியான கட்சிக்கான தேடல் இருக்கிறது. 2026 அது பூர்த்தியாகும் நினைக்கிறோம். நீங்க 2024 மக்களுக்கு உண்மையில இன்னும் வாக்கு சதவீதமும் குறைஞ்சிருக்கு, ஒட்டுமொத்தமாக ஓட்டிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிருக்குன்னா மக்களுக்கு நீங்க வந்து இன்ஸ்பயர் பண்ணி எங்களை இந்த களத்துக்கு கூட்டிட்டு வர அளவுக்கு, இந்த வாக்குச்சாவடி கூட்டிட்டு வர அளவுக்கு தலைவர்கள் இன்று இல்லைன்னு நான் பார்க்கிறேன். இப்ப திமுகவுக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க, பிஜேபிக்கும் உயரலன்னு சொல்றீங்க, இந்த முறை வாக்கு சதவீதம் யாருக்கு வந்து சரிசமமாக யாருக்கு? இல்லை நீங்க பாக்கலாம், நீங்க நாம் தமிழருக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்க படிப்படியாக ஒரு 2 சட்டமன்றம் 2 நாடாளுமன்றம் 1% ஆரம்பிச்சாங்க, 3%, 6%, கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 8% ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுகின்ற அளவிற்கு நாம் தமிழர் உயர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது பாராட்டுக்குரிய விஷயம். அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கொஞ்சமா அவங்க மேல 1000 விமர்சனங்கள் இருக்கு, கொள்கை முரண்பாடுகள் எல்லாம் இருக்கு, எங்களுக்குமே கொள்கை முரண்பாடுகள் எல்லாம் இருக்கு, ஆனால் அந்த களத்துல வந்து தனிச்சு நம்ம தொடர்ச்சியா வர முடியும் அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணிருக்கிற அளவிற்கு, அதனாலதான் நம்மள தமிழக வெற்றிக்கழக தலைவர் அவர்களும் நீங்க நாம் தமிழர் கட்சிக்கும் நீங்க வந்து அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளர் அவர்களுக்கும் ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தோம். ஏன்னா நீங்க விசிக்கார் நீங்க கடந்து வந்த பாதை அவ்வளவு சாதாரண பாதை கிடையாது. நீங்க வந்து தலித் அரசியல் அவங்க விடுதலைக்காக முன்வைத்து அவர் செய்த போராட்டங்கள், நீங்க இயக்க காலத்திலிருந்து அவர் செய்து வந்த போராட்டங்கள், நீங்கள் எல்லோருடையும் அனுசரணையா போறது, நான் தலித் மக்களுக்காக மட்டுமல்லாமல் நாங்கள் வந்து பிசி எம்பிசி எல்லா மக்களுக்காக பேசுகிறேன்னு அவர் முன்வைக்கிற விஷயங்கள் இப்படி எல்லாமே இன்னைக்கு விசிக்காவை வேற ஒரு இடத்துக்கு நகர்த்திருக்கு. அது சரியான அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்தது, இந்த முறை அந்த அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. அவர் இன்னும் சில மாநிலங்களை கூட நீங்க பக்கத்து மாநிலங்கள்லாம் கூட விசிக்க விரிவடைந்திருக்கிறது அப்படின்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலே அந்த வளர்ச்சி என்பது பாராட்டுக்குரியதான். அதனால நாம் தமிழர் கட்சி விசிக்கு இரண்டையும் கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய இடத்துல தான் இருக்கிறாங்க பார்க்கிறேன். தமிழகம் பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக எந்த கட்சிகள்லாம் இருந்தாங்க அவங்களோட வாக்கு சதவீதம் இந்த முறை குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது, அந்த கட்சிகளோட எதிர்காலம் இந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். இல்லங்க நீங்க ஒரு காலத்துல பாமக உடைய வாக்கு வங்கி என்பது எந்த கூட்டணி வச்சாலும் சரி கூட்டணி வைக்காலும் சரி ஒரு 5% இருக்கும் அப்படிங்கிறது, நீங்க போன தேர்தல் அது குறைய ஆரம்பிச்சது. இப்ப மறுபடியும் நீங்க என்ன கேட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை, நீங்க ராமதாஸ் ஐயா அவர்கள் பேசும்போது கூட 2026 நாங்க யாருடன் கூட்டணி போக போறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட போன வாட்டி பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி இருக்கும்போது பாஜகவுடன் அதிகமான நாடாளுமன்ற தொகுதிகளை பாமக பெற்றது. இன்னைக்கு பாஜகவோட அணியில போய் பாமக சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பார்க்க முடியாது. அவங்க டேர்ம்ஸ் கால் பண்றவங்க அந்த அளவுக்கு நிச்சயமாக பாஜகவுடன் பாமக சின்ன கட்சி எல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க வந்து அவங்களுக்கான வாக்கு வங்கி என்பது இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் சில நேரங்கள் தவறான முடிவுகள் இருக்கிறேன். நான் இது குறித்து நான் ஒரு பொலிட்டிகல் அனலிஸ்ட் நிறைய பேசிருக்கிறேன், ஒரு அரசியல் கட்சி சார்பாக நான் ரொம்ப பேச விரும்பல. நீங்க வந்து ஒவ்வொரு முறையும் தவறான சில முடிவுகள் எடுக்கின்ற காரணத்தினால் இந்த வாக்கு வங்கி குறையுதோ அப்படிங்கறதான் எனக்கு தோணுது.
இன்னொன்று எல்லா சமூக மக்களுக்கும் பேச வேண்டியது பேசுகிறார்களா, அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பேசுகிறார்களா என்பது தொடர்ச்சியான பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலுமே அவங்க மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. நான் பார்க்கிறேன் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க விஜய் அவர்கள். இதன் பிறகு வந்து விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் கூட்டணி வைக்க போறாங்க, 2026ல் இந்த கூட்டணி அமையும்னு நாம் தமிழர் கட்சி தரப்பு பேசப்படுது. அதே மாதிரி பத்திரிகையாளர்களும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான கூட்டணி அமைக்க வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சொன்னதுல தமிழக வெற்றி கழகத்தை தவிர எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க எங்களை பத்தி. அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க விஷயமா பார்க்கிறேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கிட்ட பேசும்போதுதான் வெயிட்டிங்னு ஓப்பனாவே சொன்னார், இது வரைக்கும் பல நேரங்களில் நீ கூட்டணிக்கு போகணும், நீங்க அதிமுக கூட கூட்டணிக்கு போகணும், திமுக கூட கூட்டணிக்கு போகணும், அப்பதான் நீங்க எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆக சொல்லணும்னா அவர் தனிச்சு தான் வந்துட்டு இருந்தார். இந்த முறை அவருக்கு வந்து எங்களுடன் கூட்டணி சேர்வதில் விருப்பம் என்ற விருப்பம் தெரிவிக்கலாம், நாங்க அதை வந்து ஏற்கவும் மறுக்கவும் இல்லை. அதற்கு முக்கியமான காரணம் கேட்டீங்கன்னா 2024 தேர்தல் அரசியலுக்கு 2 வருடம் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். இந்த 2 வருடங்கள் இன்னொன்று நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் பங்கெடுக்காத ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. எங்களுக்கு லட்சோப லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள், தோழர்களாக சேர்ந்திருக்கிறார்கள், அவர்கள் எல்லோருமே களப்பணி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்ட அரசியலுக்கும் சரி, அதே மாதிரி இந்த அரசியலுக்கு எல்லாவற்றையும் தரைய தயாராக இருக்கிறார்கள். ஆனால் எங்கள் தலைவர் வந்து வாங்க போகலாம், இப்போ June 4th பிறகு நம்ம வந்து ஸ்பீடப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இதற்கு நடுவுலே வந்து மிக முக்கியமான விஷயமாக இந்த மாவட்ட கட்டமைப்புக்கான வேலைகள் எல்லாமே நிறைய பண்ணிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு எங்களுடைய, நான் புதுக்கோட்டை மாவட்டத்துல தான் பேசிட்டு இருக்கேன், எங்களுடைய மாவட்ட தலைவர் நாளைக்கு பர்வேஸ் அவர்கள் இங்க மாவட்ட அலுவலகம் திறக்கிற பொதுச்செயலாளரும் வந்துட்டு இருக்காரு. மதுரையில் நாளைக்கு ஒரு நிகழ்வு நடக்குது. இந்த மாதிரி முழுக்க முழுக்க இந்த கட்டமைப்பு சார்ந்த பணிகள் எல்லாமே இந்த தேர்தல் காலத்தில் நடந்தது. நீங்க உறுப்பினர் சேர்க்கைக்கான பணிகள் துவங்கி எத்தனை லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் சேர்ந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அதனால ஒரு பக்கம் உறுப்பினர் சேர்க்கை இருக்கிறாங்க, ஒரு பக்கம் மாவட்ட கட்டமைப்பு இருக்கிறது, இன்னொரு பக்கம் ஊடக பலம் என்பது இயல்பாகவே இருக்கிறது. அவருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்ச்சி அவருக்கு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். தொடர்ச்சியாக ஒரு தேடுதலும் இருக்கிறது. எல்லாமே எங்க களத்தை நாங்கள் முழுமையா தயார் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்ப தயார் பண்ணிய பிறகும் கூட தலைவர் சொல்லியது, நாம் நெடுங்காலம் பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, இது ஏதோ சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி கிடையாது, நம்ம தொடர்ச்சியாக நம்ம முன்னோர்கள் பாடம் எடுத்துக்கொண்டு நாம் நெடுங்காலம் பயணிக்க போகின்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நீங்க எல்லாருமே களத்தை தயாரா வச்சுக்கோங்க, நம்ம ரெடியா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 2 வருடம் நாம என்ன வேலை செய்யறோமோ அதை பொறுத்துதான் நமக்கு இப்பொழுதே வந்து நமக்கு லட்சக்கணக்கான தோழர்கள் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான வாக்கள் கோடிக்கணக்கான வாக்கள் வரலாம். ஆனா நம்ம ஒரு பிரைமரி போர்ஸா ஒரு முதன்மை சக்தியாக வருவதற்கு இன்னும் நாம் அதிகம் உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த உழைப்பிற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், நாங்கள் தலைவர்கிட்ட சொல்லிட்டோம், அவர் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த 2 வருட உழைப்பு மட்டும்தான் 2026 தேர்தல் அரசியல்ல நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம கூட்டணிக்கு போகணுமா வேண்டாமா அப்படிங்கறத அதுதான் முடிவு செய்ய நான் நினைக்கிறேன். இப்ப வந்து இதை முடிவு செய்யற இடத்தில் ஒரு பக்கம் தலைமை இருந்தாலும் அந்த தலைமையும் எப்ப முடிவு செய்வாங்க நான் நினைக்கிறேன்னா, இதெல்லாம் சரியாக நடந்திருக்கிறதா, அப்ப நம்ம எந்த இடத்துல எந்த பொசிஷன்ல இருக்கோம் அப்படிங்கறத பார்த்து அது முடிவு செய்யணும் நான் பார்க்கிறேன். கமலஹாசன் கட்சி அவர் கட்சி தொடங்கிய பிறகு அவர் வந்து ட்விட்டர்லயே வந்து வேலை செய்யறாரு, எல்லாமே ட்விட்டர்லயே இருக்காரு, அதுல மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காரு. களத்துல வரல அப்படின்னு மாதிரி இப்போ ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு தொடக்கத்துல. இப்போது திமுக கூட்டணி இருக்காரு. தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கிய பிறகு வந்து விஜய் அவர்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காரு, வாழ்த்து மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகமா, தமிழக வாழ்த்து கழகமா அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்கள்ல ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல சார், இந்த விமர்சனத்துக்கு உங்களோட பதில் என்ன சார்? ஒன்று, நீங்க சொன்ன மாதிரி இந்த கமல்ஹாசன் அவர்கள் மேல மக்கள் நீதி மையம் குறித்து இந்த விமர்சனத்தை கடுமையாக வைத்த வகை யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக தான். சொல்ல போனா பாஜக பி டீம் தாங்க அவர் வந்து எந்த சமூகத்திலிருந்து வருகிறான்னு பாருங்க. பாஜக பி டீம்ல இதே திமுக முத்திரை குத்துறாங்க, ஆனால் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் அதே திமுக தான் அவரை அழைச்சு பக்கத்துல வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே மாதிரி பல பேர் அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு யாராவது போட்டியாளராக வந்து விடுவார்களோ என்று தெரிந்தால் அவர்கள் எடுக்கும் முதல் அஸ்திரம் திமுக பி, நாங்க வந்து பாஜக பி டீம் இல்ல காங்கிரஸ் பி டீம், இந்த மாதிரி பி டீம் சொல்றதா. நான் என்ன கேட்கிறேன், வாழ்த்து சொல்றது, நாங்க தான் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க பெரிய கட்சியா வரல இல்ல, ஒரு வாழ்த்துக்கே இவ்வளவு பதட்டம் பிறகு எனக்கு புரியவே இல்லை. நாங்க வாழ்த்து சொன்னாலே உடனே நாங்க நாம் தமிழருக்கு வாழ்த்து சொல்லிட்டாரு, விசிக்கு வாழ்த்து சொல்லிட்டாரு. ஏன் அவருக்கு என்ன பிரச்சனைனா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த திமுக மேல அந்த அதிருப்தி இருக்கிறது திருமாவளவர் அவர்களுக்கும் தெரியும், துறை வைக்கோ அவர்களுக்கும் தெரியும், கம்யூனிஸ்டுக்கும் தெரியும். இவர்கள் எல்லோருமே 2026 நம்ம கூட இருப்பாங்களா போக மாட்டாங்களா? எங்க தலைவர் வாழ்த்து சொல்வதன் மூலியமாக ஒருவேளை ஒரு அரசியல் நிகழ்வு, பல நேரங்கள்ல நம்ம ஊர்ல வந்து ஒரு திருமண வைபவங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அரசியல் நிகழ்வு நடந்துடும். அதே மாதிரி இந்த வாழ்த்து மூலியமாகவே நம்ம கூட்டணி யாராவது போயிடுவாங்களோ அப்படின்னு மிகப்பெரிய பயத்தில் பதட்டத்தில் திமுக அணியினர் இருக்க அதான் நான் பார்க்கிறேன். இந்த வாழ்த்து இவ்வளவு பதட்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வேலை செய்ய போறோம், வேலை செய்த பிறகு நிச்சயமா நீங்க பதட்டத்துக்கு ஆளாதீங்க, அதுல இருந்து மாற்றம் இல்லை. முதல்ல வந்து அவங்களுக்கு இந்த நம்பர்ஸ், இந்த மெம்பர்ஷிப்கான நம்பர்ஸ் வந்து ரொம்ப அவங்களை பாடகப்படுத்துது. அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும், நீங்க வந்து அவங்கள்ட்ட இருக்கிற போர்ஸ் மூலியமாக, அந்த படைபலம் மூலியமாக நிச்சயமா எவ்வளவு தூரம் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்பது அவர்கள் கண் கூட பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது யாருக்கு எதிரான வளர்ச்சியாக இருக்கும், எவருக்கு எதிரான வளர்ச்சியா இருக்கும் என்ற எல்லா கணக்கிலும் அவருக்கு தெரியும். 2026 நமக்கு களம் சாதகமா இருக்குமா இருக்காது. இப்ப பார்த்தோம், நம்ம
இங்க ஜெகன்மோகன் ரெட்டி அண்டை மாநிலம் கிட்டத்தட்ட அவர் அவரை பத்தி ஒரு நீண்ட ஒரு கட்டுரை ஒண்ணு போட்டிருந்தாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி வந்து தன்னுடைய அப்பாக்கு நிறைய இடங்கள்ல சிலைகள் வைத்தார், அப்பா பேர நிறைய திட்டங்களை துவக்கினார், நிறைய ஊழல் நிறைய நடந்துச்சு, போதைக்கு பொருள் கலாச்சாரம் அதிகமா இருந்தது, குடி பிரச்சனை அதிகமாக இருந்தது, அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப மோசமா மாறிட்டு இருந்தது, இதெல்லாம் டக்குனு பார்க்கும்போது ஒரு திமுக பத்தி பேசுறாங்களோ அப்படின்னு தோணுச்சு. டக்குனு அப்படிதான் தோணுச்சு நமக்கு. அப்போ அவர் வந்து கிட்டத்தட்ட நீங்க எவ்வளவு பிரம்மாண்டமான வெற்றி அடைந்தாருங்கிறது தெரியும், எதிர்கட்சி தலைவராக கூட இல்லை. அதனால இந்த அரசியல்ல வந்து வெற்றி தோல்வி என்பதெல்லாம் ரொம்ப மக்கள் வந்து எங்கேயும் தூக்கி வைப்பாங்க, எங்கேயும் கீழே இறக்கி விடுவாங்க. மக்கள் தான் இறுதி எஜமானர். அப்ப அதனால கண்டிப்பாக நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாம் இந்த வாழ்த்தை குறித்து இவ்வளவு பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நாங்கள் தொடர்ச்சியா வேலை செய்ய போறோம், அந்த நேரத்துல உங்களுக்கு சரியான பதிலடி கொடுப்போம் நாங்க சொல்றோம். இல்ல, விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு வாழ்த்து சொல்லல அப்படிங்கிறது அவர்களோட அரசியலா வந்து எதிர்ப்பு இருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிய வருது. அதே மாதிரி பவன் கல்யாணுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாரு, சந்திரபாபு நாயுடு வாழ்த்து சொல்லியிருந்தாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி தமிழகத்தில் வெற்றி பெற்ற எம்பிகளுக்கு மட்டும் வாழ்த்து மட்டும் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் திமுக 40 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. திமுகவுக்கு வாழ்த்து சொல்லாதது அரசியல் எதிர்கட்சி யாரு அப்படிங்கறத தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் முடிவு செஞ்சாரு. இல்லைங்க, நம்ம சொல்றோம் இல்லையா, இது வந்து நாங்க திமுக எதிர்கட்சியா நிப்பாட்டுறோம், பாஜக எதிர்கட்சியா நிப்பாட்டுறோங்கிறது இல்ல. நாங்க எங்களுடைய நோக்கம் வந்து ஒரு பிரைமரி போர்ஸா ஒரு முதன்மை சக்தியாக வர வேண்டும் அப்படிங்கறதா நம்ம அந்த நோக்கத்துல தான் பயணிச்சுட்டு இருக்கோம். அதனால இன்னொன்னு இதுல வந்து ஒரு ஒரு அரசியல் குறியீடு இருக்கான நிச்சயமாக இருக்கிறதா நான் சொல்றேன். அதான் சொல்றேன், நீங்க வந்து திமுக உண்மையிலே இது வெற்றியா, இது வந்து ஒரு 40-0 அவங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியா இருக்கும் எல்லாம் எழுதுறாங்களே. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக தலைவரானது வந்து வெற்றி அடைஞ்சிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. நான் தான் சொல்றேன், ஓட் பெர்சன்டேஜும் உங்களுக்கு ஜாஸ்தியா இருந்தா உண்மையிலே மக்களோட அபிமானம் உங்களுக்கு கடும் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஒருவேளை பாஜகவும் அதிமுகவும் ஒன்றாக இணைந்திருந்தா கூட, தேமுதிக பாமக பழைய அணி வந்திருந்தா கூட, நீங்க வந்து நிச்சயமாக நீங்க 40-40 வந்திருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா ஒருவேளை அது நடந்திருந்தால், அது அந்த கதைக்குள்ள நான் போக விரும்பல, நடந்திருந்தாலும் இங்க ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய வாக்கு சதவீதம் என்பது மிக குறைவாக மாறி இருக்கிறது. அது நிச்சயமா அவருக்கும் தெரியும். அவர் இப்ப மாவட்ட செயலர் இன்னைக்கு வர செய்திகள் என்ன, எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் வாக்கள் குறைந்ததோ அந்த மாவட்ட செயலர் எல்லாம் கூப்பிட்டு அவர் பேச போகிறார் அப்படிங்கிற செய்திகள் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2026 இது இன்னும் மோசம் அடையலாம் அப்படிங்கிறது தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முதன்மை சக்தியாக வர விரும்புகிறோம். எங்களுக்கு வந்து யார் சாதகம் பாதகம் அப்பெல்லாம் பார்க்கல. ஒரு பிரைமரி போர்ஸா நம்ம தொடர்ச்சியா வளரணும், எல்லா விஷயங்களையும் முன்வைக்கணும், எல்லா விஷயங்களுக்கும் நிலைப்பாடுகள் சொல்லணும், எல்லா விஷயங்களுக்கும் தீவிரமான கள அரசியலை இறங்கணும் அப்படிங்கறத எங்களோட பார்வை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் அவர்கள் வந்து கூட்டணி வச்சுதான் எப்பயுமே தேர்தல் வந்து சந்திப்பாங்க. நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் 2016, 19, 21 தொடர்ந்து வந்து தனித்து போட்டியிட்டிருந்தாங்க. இந்த 2024 தேர்தலையும் கூட்டணியும் தனித்து போட்டியிடுறதுக்கான வாக்கு சதவீதம் வெற்றி தோல்வியுடன் தெரிஞ்சிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் 2026 கூட்டணி தான் ஒரு பிரதான அப்படின்னு நினைக்கிறது என்றால், தனித்து போட்டியிட்டு தன்னுடைய சக்தியை வந்து காமிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குமா? இல்லைங்க, அதான் சொல்றேன், முன்னாடி சொன்ன மாதிரிதான் இது வந்து தலைமை முடிவு செய்வாங்க. நான் என்ன சொல்றேன்னா, தலைமையும் எப்ப முடிவு செய்வாங்க, இப்ப நாளைக்கு தலைவர் வந்து ஒரு மாநாட்டுல பேச போறாருன்னா, அந்த மாநாட்டு பேச்சு வந்து ஒரு தேர்தல் அரசியலுக்கான பேச்சாக இருக்குமானா, எனக்கு கண்டிப்பா இருக்காது. இது வந்து மக்கள் அரசியலுக்கான பேச்சாக தான் இருக்கும். மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் முன்வைக்கின்ற விஷயங்கள் என்னென்னங்கிறத பேச பொருளாக இருக்கும். அந்த மக்களுக்கான நாங்கள் செய்ய போகின்ற அந்த அரசியல் அடுத்த 2 எவ்வாறு இருக்க போகிறதுங்கிறத பொறுத்து தலைமை சரியான நேரத்தில் முடிவெடுப்பார்கள் நான் பார்த்தேன். நம்ம சொல்ல, நீங்க வந்து இப்ப என்ன கேட்டீங்கன்னா, தனிச்சு போறோமா இல்ல வந்து கூட்டணி வைக்க போறோமா, இது தலைவரும் இப்ப சொல்ல போறது கிடையாது, நீங்க வந்து நாங்களும் சொல்ல போறது கிடையாது. அதற்கான நேரம் இது இல்லைன்னு நாங்க சொல்றோம். 2026 எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கான தேதி பிப்ரவரி மாசம் மார்ச் மாசம்னா நிச்சயம் நாங்கள் சொல்லுவோம். அந்த நேரத்தில் எங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறதுங்கிற பார்த்து நீங்களே கூட நீங்களே சொல்லுவீங்க. இல்ல, நீங்க தனிச்சு போனீங்கனாலே நீங்க வெற்றி அடைய போறீங்க, நீங்க யாரு கூட கூட்டணி போக வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறது. கூட்டணி கட்சிகள் ஒருவேளை நம்ம நம்ம தலைமையில தான் இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம பக்கம் வருவாங்க, இவர் தலைமையில தான் போகணும், அதுதான் சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதான் சொல்றேன். இது எல்லாவற்றையுமே இந்த களம் தான் தீர்மானிக்கும் நான் சொல்றேன். இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போது விஜய் அவர்கள் முதல் மேடை போட போறாரு, முதல் கூட்டம் எப்போது போட போகிறார், எப்போ வந்து அரசியல் பேச போறாரு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அவருடைய பிறந்த நாளில் அரசியல் பேசுவாரா, அல்லது மாணவ மாணவிகளுக்கு பரிசு கொடுக்கறது அரசியல் பேசுவார், அந்த ஆனால் முதல் கூட்டம் எப்போது நடக்க வாய்ப்பு இருக்கு? இல்லைங்க, ஒண்ணு, தலைவர் எப்போது அரசியல் பேசுவார்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்தவரை நெடுங்காலம் அரசியல் பேசி கொண்டுதான் இருக்கிறார். நீங்க நாகப்பட்டினத்துல மீனவர்களுக்கான குரல் கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து, அனிதா அவர்கள் வீட்டுக்கு போனதுல இருந்து, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டதுல இருந்து, டிமாண்டேஷன் குறித்து அவர் பேசியதுல இருந்து, பல ஆடியோ லான்ச்ல அவர் பேசிய விஷயங்கள் ஆகட்டும், முதல் முதலில் தமிழக வெற்றி காலத்தில் நான் போக்கியேன் என்று கொடுத்த அறிக்கையாகட்டும், எங்களுடைய தோழர்களுக்கான உறுதிமொழி ஆகட்டும், நீங்கள் அதற்கு பிறகு சிஏஏ குறித்த அறிக்கையாகட்டும், இங்க பாலியல் குற்றச்சாட்டு குறித்த அறிக்கையாகட்டும், அவர் அரசியல் பேசி கொண்டுதான் இருக்கிறார். நீ கேட்ட மாதிரி என்னைக்கு மேடையில் தோன்றி பேசுவார் அப்படிங்கிறது, நீங்க வந்து ஏற்கனவே மாநாடு சில பேர் ஏப்ரல் நடக்கும், மே மாதம் நடக்கும் யூகங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மாநாட்டிற்கான வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது.
அது என்னைக்கு நடக்க போகுது, எந்த ஊரில் நடக்க போகுது அப்படிங்கிறது தலைமை தான் கரெக்ட் சரியான இடத்துல சொல்லுவோம். இதுக்கூடிய வரையில் நடக்க போகுது. ஏன்னா நாங்கள் ஒன்று எனக்குன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகுதான் மக்கள் சந்திப்புகள் இருக்குங்கிறத எங்கள் அறிக்கையில் தெளிவுபடுத்தியிருக்கும். இந்த தேதி ஒன்று அவருடைய சினிமா கமிட்மெண்ட்ஸ் முடிகிற தருவாயில், அந்த கோட் படம் முடிகிற தருவாயில் இருக்குது அப்படிங்கிறது உங்களாருக்குமே தெரியும். அதற்கு பிறகு இது தக்க சமயத்தில் இது நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத உறுதியாக இருக்கும். வெகு விரைவில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கு. எவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி.